அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாசிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபாசிலாஸ் கிச்சனில் ராஜஸ்தானி ரெசிபி கேவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் ஹாஃப் கப் நெய் எடுத்துக்கோங்க. அதை போட்டுட்டு ஐஸ் கியூப் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து க்ரீமியாக வரணும், அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ண நல்லா க்ரீமாக வரும். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்தோடனே ஐஸ் கியூப் எடுத்துடலாம். 1 கப் மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சில்லுன்னு பால் எடுத்துக்கோங்க 1/2 கப். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 கப் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நமக்கு நல்ல ஸ்மூத் பேட்டராக தண்ணியாக வர வரைக்கும் நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கூட 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இது கூட இன்னொரு 1/2 கப் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து ஐஸ் வாட்டர், ஐஸ் கியூபு, பாலும் ஐஸில் வச்சது தான், எல்லாமே ஐஸில் வச்சது தான் யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் சுகர் போட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இது சேர்த்துட்டு அது பொரிஞ்சி ஒரு இதுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம கொஞ்சம் ஊற்றுறப்ப அது பொரிஞ்சி அந்த நுரை அடங்கினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நடுவில் கொஞ்சம் ஹோல் வச்சுட்டு பாக்கி எல்லா இடமும் ஃபில் ஆகிற மாதிரி நம்ம ஊற்றிடலாம். ஒரே இடத்துல தான் ஊற்றணும். சென்டரில் ஊற்றிக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து கரெக்டாக நமக்கு சர்க்கிள் ஷேப் வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த கேவரை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பிளேட்டில் வச்சுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சுகர் சிரப் ஆட் பண்ணால். நீங்கள் சுகர் சிரப் ஆட் பண்ண வேணாம்னு நினச்சா சுகரை பவுடர் பண்ணி கூட மேலே சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கேவர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் நல்லா வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கேவர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாசிலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.